சூப்பர் ஸ்மாஷ் 2022-23 ஃபோர்த் மேட்சஸ் சென்ட்ரல் ஸ்டாக்ஸ் வெலிங்டன் ஃபயர் பேட்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். December 27, 2:40 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 7:10 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். சென்ட்ரல் ஸ்டாக்ஸ் 12 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரெட் ஜான்சன் பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒரு லெக் பிரேக் பவுலர் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் ஆஃப்டர்நூன் மேட்ச் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா ரே டூலியை வெளியில் வச்சுட்டு அவர் உள்ளே கொண்டு வரோம். ரே டூலியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் மீடியமு, சூப்பரான பவுலர், எஸ்எக்ஸுக்கு பவுல் பண்ணியிருக்கார். இங்கிலீஷ் கிரிக்கெட்லேருந்து இங்கே வராரு அப்படிங்கிற வகையில் ஒரு குவாலிட்டி பவுலர் அப்படின்றதுனால அவரோட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை அந்த பிளேஸில் ஜான்சனை எடுத்துகிட்டு வருவாங்களான்னு பார்க்கணும். பென் ஸ்மித்து டீசன்ட் பிளேயர், பிகினிங்ஸ் பிளேயர்னு சொல்லலாம், பட் கன்சிஸ்டண்ட்டாக விளையாடக்கூடிய பிளேயர்னு சொல்ல முடியாது. கிரே ஹே பொறுத்த வரைக்கும் போன சீசனில் டாப் ஆர்டரில் ஓரளவுக்கு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் இனிஷியலாக கொடுத்தாரு, அப்புறம் அந்தளவுக்கு இல்லை. டேன் கிளீவரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். விக்கெட் கீப்பர் க்ளோவருக்குள்ள பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ரோஸ் டைலர் எக்ஸ்பீரியன்ஸு, ஆனால் இந்த ஃபார்மெட்டுக்கு எவ்வளோ தூரம் விளையாடுவார்னு பார்க்கணும். ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடல, டொமஸ்டிக்கில் சின்னதாக ப்ராக்டிஸ் இருக்குது, ஃபார்மெட்டாக எப்படி விளையாடுவார்னு பார்க்கணும். டாம் ப்ரூஸை பொறுத்த வரைக்கும் குயிக் ஹிட்டிங், சில நேரத்தில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப் ஆர்டரில் இருக்காங்க, அவங்களுக்கு எகென்ஸ்டாக ஒன்று ரெண்டு ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீசும்போது கோல்டனாக பவுல விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டியும் ஷோ பண்ண முடியும். ஜோஸ் கிளாக்ஸன் ரைட் ஆர்ம் மீடியம்மு பவுல் பண்ணுவாராங்கிறது கேள்வி, பட் நல்ல ஹார்டு ஹிட்டிங் எபிலிட்டி, செம்மையாக ஹிட் பண்ணக்கூடிய ஒரு மிடில் இருந்தால் கூட பெரிய இன்னிங்ஸை கூட பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி ஜோஸ் கிளாக்ஸனுக்கு இருக்குது. பிரேஸ்வெல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு இடத்துல ஐபிஎல் ஆக்ஷன்லலாம் செலக்ட் ஆகிருக்காங்கும்போது இவரோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியும். டெல்லி கேபிட்டல்ஸு, டெல்லி டேர்டெவில்ஸாக இருக்கும்போது செலக்ட் பண்ணாங்க பிரேஸ்வெல்ல. ஸோ அந்த இடத்த ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டராக பார்க்கலாம். ரேண்டல் சூப்பராக பவுல் பண்ணிகிட்ருக்கார், நல்ல ஃபார்மில் இருக்கார். போன சீசன் இந்த சீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்டே கிரிக்கெட்டில் பயங்கர கலக்கலாக இருக்கார், எங்கேயுமே அந்த கலக்கலை கொண்டு வர முடியும். செத்ரான்ஸோட பவுலிங் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸு, ஏஜ் ஏற ஏற பயங்கரமாக போயிட்டுருக்கு. செத்ரான்ஸோட பவுலிங் நல்லா கலக்கலாக இருக்குது, பார்க்கலாம். லெனக்ஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் போல் லெஃப்ட் ஆர்ம் மாத்ராக்ஸு, ரே டூலி பார்க்கலாம் இருப்பாரா அந்த இடத்துல, ஜான்சன் வருவாரா அப்படின்னு யோசிக்கணும். வெலிங்டன் ஃபயர் பேட்ஸ் அங்கேயுமே 12 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் மெக்பீக் ரைட் ஆர்ம் மீடியம் அவரை வெளியில் வைப்பாங்க, பாசிபிளாக வின்னிங் காம்பினேஷனோட போவாங்க. எங்கே யங் ஹஸ்பண்ட் தான் லீட் பண்ணுறாரு, அவர் வரைக்கும் பேட்டிங் டெப்த் இருக்குது. ஏன்னா யங் ஹஸ்பண்ட்டும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மைக்கேல் ஸ்னீடன் ரீசெண்ட் டேஸில் நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காரு, ஆனால் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா கன்சிடர் பண்ணலை. யங் ஹஸ்பண்டோட கேப்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சீனியர் பிளேயர்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்டில் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. மேன் பிக்கு அதிகமான ஓவர், மில்னேக்கு அதிகமான ஓவர், நாதன் ஸ்மித்துக்கு அதிகமான ஓவர் அப்படின்னு போட்டார். அண்ட் அவரோட செல்ஃபாக ஒரு 4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போட்டாச்சு. ஸோ அடிஷ்னலாக ரவீந்திராவோட ஓவர்ஸை தான் நம்ம ஷேர் பண்ண முடியும். ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கிற முறையில் ரவீந்திராவோட அந்த ஓவர்ஸை ஷேர் பண்ணிக்கலாங்கிற வகையில் ஸ்னீடனுக்கு ஓவராக கொடுத்தார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்படி தான் போயாக வேண்டிய சூழலும் இருக்குது. ஸோ எனிவே இன்றைக்கி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இருக்கும், ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற வகையில் ஒரு கான்ஃபிடென்ட் அவங்க சைடு வர வாய்ப்பு இருக்குது. ஃபின் ஆலன் நிக்கெல்லி ஓப்பன் பண்ணுவாங்க. ஆலன் நிக்கெல்லி ரெண்டு பேருமே குயிக் ஹிட்டிங்க்கு பேர் போனவங்க. கெல்லியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் அந்தளவுக்கு அருமையான சீசனாக அமையலை, பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் அவருக்கு கிடைக்குது. அவர் ஒன்டே கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த ஃபார்மெட்டாக இருக்கட்டும், நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். ரச்சின் ரவீந்திரா போன மேட்ச்சு சூப்பரான ஒரு இன்னிங்ஸு. ஸோ அவர் இந்த மாதிரி பெரிய இன்னிங்ஸ் அப்படின்றது கன்சிஸ்டண்டாலாம் கொடுக்கறது கிடையாது, ஆனால் பவுலிங்கில் ஹேண்டியாக இருக்கனால டெஃபினட்டாக பிக் அப்படிங்கிற வகையில் யோசிக்கலாம். இது ஆஃப்டர்நூன் மேட்ச்சு, அவரோட பவுலிங் இம்பார்ட்டண்டாக இருக்கும். ட்ராய் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கலாம். டிம் ராபின்சன் ஃபினிஷர் அந்த யூனிட்டில் யோசிக்கிறாங்க. நாதன் ஸ்மித்து எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ண முடியும், குவாலிட்டியான ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே மெக்லான்சன் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர், டீசெண்டான ஹிட்டிங், பட் அந்தளவுக்கு யோசிக்க தேவையில்லை. ஆடம் மில்னே, லோகன் வான் பீக்கு இவங்க எல்லாமே பேட். இன்னும் லோகன் வான் பீக்கு மேலே ஆடம் மில்னே அனுப்பும் போதே புரிஞ்சுக்க முடியுது ஆடம் மில்னேயோட அந்த பேட்டிங் குவாலிட்டி நல்ல ரேட்டடாக வச்சுருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கும். பட் கண்டிப்பாக நல்ல ஹார்டாக பெரிய இன்னிங்ஸாக ஆடக்கூடிய பிளேயர் தான் லோகன் வான் பீக். அது மட்டும் இல்லை, பெரிய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய குவாலிட்டி இருக்கிறவர், பார்க்கலாம். இன்றைக்கி ஏதாவது மாற்றி அனுப்புவாங்களா, முன்னாடி அனுப்புவாங்களா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கணும். பால்மர்ஸ்டான் நார்த்தில் தான் இந்த மேட்ச் நடக்கும்போது மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு மேட்ச் தான் இங்கே நடத்தியிருக்காங்க. 168 அங்கே ஸ்கோர் வந்திருக்கு, 168-5 அப்படின்றது சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கோர் மட்டும்தான்,
இந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி நம்ம யோசிக்கும் போது ரெண்டு சைடுமே ஓரளவுக்கு டீசன்ட் ஹிட்டர்ஸ் அண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க, பேட்டிங் டெப்த் இருக்கிற யூனிட்ஸ் தான். ஆனால் ஒரு 160 அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். யூஸ்டு ட்ராக் அப்படிங்கிற முறையில் விமன் கிரிக்கெட் நடந்துட்டு மென் கிரிக்கெட் நடக்க போகுது. கண்டிப்பாக டவுன் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. முன்னாடி இருந்து அதாவது ஆஃப்டர்நூன் மேட்ச் உமன் மேட்சாக நடந்து ஈவினிங் மேட்ச்சு மென் மேட்சாக இருந்தா, பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர்நூன் தான் நடக்குது. மார்னிங் விமன் மேட்ச், ஆஃப்டர்நூன் வந்து மென் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நடக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பிச்சு டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 160 ரேஞ்ச் நல்ல ஸ்கோராக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. சில நேரத்தில் இதெல்லாம் மாறி போகவும் செய்யும், பார்க்கலாம். பிச்சு ஹார்டராக இருந்ததுன்னா உமன் கிரிக்கெட்டுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியாது, பட் மென் கிரிக்கெட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பேட் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபும் டவுன் ஆகும், அதில் டவுட்டே இல்லை. அதனால் ஸ்பின்னர்ஸோட ரோல் இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இருக்குது. அண்ட் ஸ்பின்னர்ஸோட ரோலுங்கும் போது அவங்க எக்கனாமியை வீச முடியும், பட் வேரியேஷன் கொடுக்குற ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அதிகமான விக்கெட் எடுக்க முடியும். அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ மேட்சோட ஃப்ளோக்கு போயிடுவோம். இனிஷியல் ஓவர் செத் ரான்ஸு வித் ரான்டல் அப்படின்னு ஸ்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. பிரேசல் கூட நியூ பால் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு. பிரேசல் நியூ பாலில் நல்லாவே வீச முடியும். அண்ட் கண்டிப்பாக பிரேசல் டெத் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதையுமே பார்த்துக்கணும். அண்டு செத் ரான்ஸோட குவாலிட்டி டெத் ஓவரில் நல்லாவே இருக்கும். அதனால் செத் ரான்ஸ் வித் பிரேஸ்வெல் ஸ்லாகில் எதிர்பார்க்கலாம். பிரேஸ்வெல் ரான்டல் செத் ரான்ஸ் இவங்க அதிகமான ஓவர்ஸ் வீசுவாங்க. பாசிபிளாக லெனக்ஸோட ஓவர்ஸ் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். டாப்பில் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள தவிர்த்து போனாங்க அப்படின்னா ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸு. அந்த இடத்துல லெனக்ஸை பயன்படுத்த பார்ப்பாங்க. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக பாசிபிளாக டாம் ப்ரூஸ் எதுவும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காது, நல்லா அவர் கேப்டன் அப்படின்ற முறையில் பண்ண பார்ப்பார். ஸோ வெலிங்டன் ஃபைவ் பேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நியூ பாலில் மில்னே அண்டு வேன் பீக் எடுத்துப்பாங்க. ரீசன்ட் டேஸில் லோகன் வேன் பீக் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக தோன்றார். ஏன்னா ஒன் டே கிரிக்கெட்லேயோ இல்லை T20 ஃபார்மெட்லேயோ அவ்வளோவா அவரை வந்து நியூ பாலில் பயன்படுத்த மாட்டாங்க. ஈவன் அவரோட நேஷனல் கிரிக்கெட் விளையாடும் போது கூட அந்த ஒரு விஷயம் டச் பீப்புள் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே வந்து பார்க்கும்போது பயன்படுத்துகிறாங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு. ஸ்விங் கொடுக்குறாரு, பயங்கர குவாலிட்டி ஷோ பண்ணிகிட்ருக்காரு, பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ இருக்குது. எனக்கு என்னமோ இந்த வேர்ல்டு கப் அப்படின்ற இடத்துல நிறைய நேரங்கள் லோகன் வான் பீக்கை அவாய்ட் பண்ண பார்த்தாங்க. அதுக்கு காரணம் மற்ற போலர்ஸ் ஓரளவுக்கு பெட்டராக இருந்த ஒரு ஃபீல்னால அவர் அவாய்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல நிறைய பேக்கில் ஒர்க் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நியூ பாலில் ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி நிறைய மாற்றிருக்காரு அவரோட பவுலிங் ஸ்டைலில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக இருக்கார். அண்ட் பேட்டிங் குவாலிட்டியும் இருக்கிற ஒரு பிளேயர்னு பார்க்கலாம். ஆடம் மில்னே எக்ஸ்ட்ரா பேஸ் அது ஒன்றுமே போதும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல பயங்கரமாக இருக்கார். போன மேட்ச்சில் இனிஷியலாக விக்கெட்ஸ் எடுக்காட்டையும் கடைசி ஓவரில் கலைகிட்டார் அப்படின்றது ஆடம் மில்னேட்டே இருக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக சடனாக பெரிய இன்னிங்ஸ் பெரிய விக்கெட்ஸ் நிறைய எடுக்கக்கூடிய பிளேயர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து எடுத்தால் 3 விக்கெட் 4 விக்கெட் அப்படின்ட்டு போயிடுவார். சில நேரத்தில் விக்கெட்லெஸ்ஸாக இருப்பார், அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆடம் மில்னே பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எனிவே ஸ்னேடன் சாய்ஸாக பார்க்கும்போது ரொம்ப குவாலிட்டியான பவுலராக ரீசன்ட் டேஸில் ஷோ ஆனார். பட் இங்கே வந்து நான் சொன்ன ரீசன் தான், பீட்டர் யங்கஸ்மன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு பிளேயருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸ்மித்துக்கு அதிகமான ஓவர்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சா கொடுத்தாரு. அதே மாதிரி ரவீந்திரா இன்னைக்கு இம்பார்ட்டண்டாக இருப்பார். மில்னே லோகன் வேன் பீக் அண்ட் பீட்டர் யங்வெஸ்மன் இவங்கெல்லாம் வந்து ரோலுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்னேடனுக்கான அந்த நம்பர்ஸ் அண்ட் ஓவர்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது, பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபோர் ஓவர் பவுலர் ஸ்லாக் பவுலர் ஜிஎல்பிக்கு கன்சிடர் பண்ணுங்கள். அங்கே ஜிஎல்பிக்குன்னு யோசிக்கும் போது பென் ஸ்மித் ரோஸ் டெய்லர் ரொம்ப குறைவாக எடுத்துருக்காங்க. பட் ரோஸ் டெய்லர் பொறுத்த வரைக்கும் ஸ்டெடி பண்ணி விளையாடணும்னு நினச்சார்னா கண்டிப்பாக விளையாட முடியும், அந்த குவாலிட்டி ஷோ பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாதன் ஸ்மித்து பீட்டர் யங்வெஸ்மன் குறைவாக எடுத்திருக்காங்க கேப்டன் அப்படின்ற முறையிலையும். நாதன் ஸ்மித் நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அவர் இறங்குற பொசிஷன் கொஞ்சம் மேலே தான் இருக்குது, டாப் ஆர்டர் அந்தளவு சிறப்பாகலாம் சொல்ல முடியாது. ஸோ ட்ராய் ஜான்சன்ஸ் டவுன் ஆகலாம். கெல்லியை பொறுத்தவரைக்கும் குயிக்காக அடிக்கணுங்கிற அந்த மோடு போனார்னா சில நேரத்தில் விக்கெட்ஸ் விட்டுருவார். ஃபின்னாலன் எப்பயுமே ஹிட் அண்ட் மிஸ் டைப் தான், 30-40 பால்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் பெரிய இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி ஆடிட்டு போயிடுவார். ஸோ அதனால கண்டிப்பாக நாதன் ஸ்மித்தோட பேட்டிங் எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங் வந்தாலும் குவாலிட்டி ஷோ பண்ண முடியும். பிரேஸ்வல் ரவீந்திரா அண்ட் லோகன் வான்பிக்கு நிறைய பேர் கேப்டனாக முயற்சி பண்ணியிருக்காங்க, நல்ல சாய்ஸ், அதில் டவுட்டே இல்லை. கிளீவர் நாதன் ஸ்மித்து அண்ட் ஆடம் மில்னே கன்சிடர் பண்ணுங்கள். நாதன் ஸ்மித்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே வரக்கூடிய குவாலிட்டி அண்டு ஸ்லாகில் வீசக்கூடிய குவாலிட்டி வந்து ஆடம் மில்னேக்கு இருக்குது. ஸோ விக்கெட் எடுக்க முடியும். கிளீவர் க்ளவ் ஒர்க்கு மேலே பேட்டிங்கில் வரதுனால குவாலிட்டியான பேட்டிங் அவுட் புட் கொடுக்க முடியும். ஸ்மித்தை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் மில்னேவை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு கிராண்ட் லீக் சாய்ஸுக்கு. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெஸ்ட்டாகவே பார்க்குறேன். இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் கிளீவர் நல்ல சாய்ஸு. இந்த சைடு
மெக்லஸ்லான் யோசிக்கணும், பட் கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு அவரை பெருசாக யோசிக்க முடியாது ஸ்மால் லீக்கை பொறுத்தவரை. கெல்லி டீசன் சாய்ஸு, டாம் ப்ரூஸ் டவுன் த ஆர்டர் தான் வருவார், ஸ்டில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, சடனாக ஒரு 30-40 இன்னிங்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக அவரை நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். ஆலன் எடுத்துக்கலாம், கேமை மாற்றிடக்கூடிய குவாலிட்டி இருக்குது. இப்போ கெல்லி எடுத்துகிட்டு கூட நம்ம ரோஸ்டைல இருக்க போகலாம், கெல்லி ஓப்பன் பண்ணுறாரு ஆப்போசிட்டில் இருக்க பவுலர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படி யோசிக்கணுமானா கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா ட்ரை பிச்சாக இருக்கும்போது ஓப்பனர்ஸ் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவாங்க, பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ண முடியும், லேட்டாக ஆக டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இடத்துல ஏன் வந்து கெல்லியை மிஸ் பண்ணணும், கெல்லியை எடுத்துக்கலாம் ஓப்பனிங் அப்படிங்கிற முறையில். ஆல்ரவுண்டர் இடத்துல பிரேஸ்வெல் சூப்பர் சாய்ஸு, ரவீந்திரா டீசன்ட் சாய்ஸு, போன மேட்ச் கலக்கலான இன்னிங்ஸ் ஆடினார், லோகன் வேன் பீக்கு, ஸோ ஜோஸ் கிளாக்ஸன்லாம் நல்ல சாய்ஸ் தான், வேணும்னா கண்டிப்பாக ஒரு எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம். ஸ்மித் டீசன்ட் சாய்ஸு. பவுலிங்கை பொறுத்தவரை மில்னரில் சாய்ஸு, ரேண்டல், ஹெங் ஹஸ்பன் குவாலிட்டி ஷோ பண்ண முடியும். திக்னர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இல்லை, செத்ரான்ஸ் சூப்பரான போலு, நல்ல குவாலிட்டி ரீசன்ட் டேஸில் இருந்துகிட்ருக்கு. ஸ்னேடன் கன்சிடரபிள், பட் நிறைய ஓவர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வி. லெனக்ஸை பொறுத்த வரைக்கும் பாடனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் கிராண்ட் லீக் கன்சிடரேஷன்லாம் அப்படின்னு பாருங்கள். கேப்டன் ஸோ ஆப்வியஸாக ரவீந்திரா ஒரு டீசன்ட் சாய்ஸ், எனக்கு டவுட்டே இல்லை. ஏன்னா உலகத்தில் யோசிக்கும் போது ஆஃப்டர்நூன் மேட்ச்சு ட்ரையாக இருக்குது, நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் இம்பார்ட்டண்டாக இருக்கும். போன மேட்ச் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடிருக்கா இருக்கும்போது பயங்கர கான்ஃபிடண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அவரை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இன்னும் ரெண்டில் வைஸ் கேப்டனாக ஆடம் மில்னே மாதிரி எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிற போலரை ட்ரை பண்ணலாம். ஒரு ட்ரை பிச்சில் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கும்போது அடிக்க முடியும், பட் அதுலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டி மில்னே வாழ கொடுக்க முடியும். கரெக்டான லென்த்தில் போட்டால் எண்டில் விக்கெட்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறனால அந்த பேஸ் இங்கே ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் மில்னேவை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஆப்வியஸாக பேட்டிங் அப்படிங்கிற வகையில் பிரேஸ்வெல் கொடுக்க முடியும், ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக பிரேஸ்வெலை கன்சிடர் பண்ணலாம். பட் ஒரு இடத்துல பார்க்கும்போது அங்கே பேட்ஸ்மென்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 7th பேட்ஸ்மேனாக அந்த மாதிரி ரேஞ்சில் தான் பிரேஸ்வெல் வருவார். அதில் எவ்வளோ பெரிய இன்னிங்ஸ் ஆடிட முடியும் அப்படிங்கிறது கேள்வியாக தான் இருக்குது. அதனால் பிரேஸ்வெலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க, நான் வேணான்லாம் சொல்ல, பட் பேட்டிங்கை மைண்டில் வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. ஒரு 20-30 அப்படிங்கிறது பெரிய விஷயமாக இருக்கும் பிரேஸ்வெலோட அந்த இறங்குற பொசிஷனுக்கு. அப்படி பேட்டிங்கையும் பவுலிங்கையும் ரெண்டுமே யோசித்து பண்ணிங்கன்னா நாதன் ஸ்மித் ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா அவர் இறங்குறது நம்பர் 5 அந்த மாதிரி ஸ்டேஜில் இறங்குற நம்பர் 5 நம்பர் 6 அந்த மாதிரி தான், அந்த இடத்துல பேட்டிங் குவாலிட்டி கொடுக்க முடியும். அண்ட் பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஓவர் அண்டு மிடில் ஓவர்ஸில் வீசுறதுனால நல்ல சாய்ஸு நாதன் ஸ்மித் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். கேட்சிங் பொசிஷன் நிறைய நேரங்கள் இருப்பார், அந்த ஹிட்டிங் எபிலிட்டியும் பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ எனிவே இப்போதைக்கு ரவீந்திரா அண்டு நாதன் ஸ்மித்தை கன்சிடர் பண்ணி போவோம், சேவ் பண்ணிக்கிறேன். இது குபேரா ஆப். குபேரா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மெட் வந்து கிளாசிக் ஃபார்மெட்டு, அது இல்லாமல் டியோ குவிண்டோ அப்படிங்கிற மாதிரி ஃபார்மெட் இருக்குது. டியோ குவிண்டோ பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் ஆஃப் 5 பிளேயர்ஸில் ஒரு பெஸ்ட் பிளேயரை பிக் பண்ணணும், அதுதான் உங்கள் வேலை. உங்களுக்கு பெஸ்ட் பிளேயர் பிக் பண்ண முடியுது, இந்த மேட்ச்சில் கலந்துக்கிட்டால் ஜெயிக்க முடியுது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் கலந்துக்குங்க. அப்போ வந்து பெரிய அமௌண்ட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். சிம்பிளாக ஒரே ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணுறது மூலமாக நல்ல வின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுக்கு முழு மேட்சையும் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணணும், இது ஈஸியான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அப்படி ஒரு அனலைஸ் பண்ணி பண்ணுறப்ப நமக்கு கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லை நிறைய வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, தொடர்ந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எந்த மேட்ச்சில் கலந்துக்கணும் எந்த மேட்ச்சில் கலந்துக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் டிசைட் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வின் பண்ணலாம். குபேரா ஆப்பை இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்துங்க, உங்களுக்கு அடிஷ்னலாக போனஸும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.